நம்ம கோவக்காய் ஆந்திரா ஸ்டைலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறது தேவையானதை. கா கிலோ கோவக்காய் தேவை. இந்த கோவக்காயை நீள நீளமாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து இதை மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு மெரினேஷனுக்காக மஞ்சப்பொடி அதில் சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சு வைங்க. அப்புறம் தேவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன வெங்காயம் ஒரு 10, கொஞ்சம் மிளகாய் ஒரு 6-7, பட்டை மிளகாய் தேவை. தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் வேணும். இதுதான் தேவை நமக்கு. இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு டிஷ்ஷுங்கிறதுனால ரொம்ப வெங்காயத்தையும் அப்புறம் பட்டை மிளகாயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கணும். அதை செய்யலாம். இது ரொம்ப வந்துட்டு அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஓட்டு கொஞ்சம் அப்படியே ரொம்ப மசி மாதிரி ஆக்கிட வேண்டாம். இந்த பதம் போதுமானதுங்க. எண்ணெய் காய வச்சு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி பிறகு கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப காய் சேர்த்தலாம். இப்போ உப்பு சேர்த்து கிளறிடலாம். உப்பு சேருங்க. இப்போதைக்கு அதில் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். மூடி போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். மிதமான தீயில் அதுவாக வேகும். தண்ணி இது எதுவும் சேர்த்துற வேண்டாம், அதுவாக வேகும். மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 3/4 பாகம் வெந்திருக்கும், நம்ம திறக்கலாம். இப்போ அதில் அந்த வெங்காய கலவையை சேர்த்துருவோம். நம்ம சேர்க்கிறது சின்ன வெங்காயங்க. வெங்காய கலவையை சேர்த்து நல்லா கிளறின பிறகு மறுபடியும் மிதமான தீயில் அது நல்லா வதங்கி அதோட பச்சை வாட போகிற அளவுக்கு வைக்கணும். அது வதங்கின பிறகு அப்படியே சுருள ஆரம்பிக்கும், அதோடய சைஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா அது அப்படியே சுருள்ற சத்தம் கேட்கும். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் நம்ம காத்திருக்கணும். கோவக்காய் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவக்காய் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இது வந்து ஒரு பாரம்பரிய காய்கறின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி கேரளத்துலேயும் இது விளையும். தமிழ்நாட்டில் இது அதிகம் பயன்படுத்துவாங்க, கேரளாலையும் பயன்படுத்துவாங்க. இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆந்திராலேயும் இது கிடைக்கும். முக்கியமாக தென்னிந்திய மாநிலங்களில் இது விளையிற ஒரு காய், பாரம்பரிய காய். ஸோ இந்த கோவக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடல் சோர்வு ஏற்படாது. உழைச்சி ஒரு நாள் வந்து டயர்டாக இருக்கும் அப்படின்னாக்கா, கோவக்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்துட்டு உடல் சோர்வை நீக்கும். ரொம்ப நேரம் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வந்துட்டு கரையிறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த கோவக்காய். வயிற்றில் செரிமான பிரச்சனை இருந்தாலும் செரிமான பிரச்சனை நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் கோவக்காய். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கும் உதவியாக இருக்கிறது இந்த கோவக்காய். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு இந்த கோவக்காய் பழம் பழமாக இருக்கும்போது சாப்பிடுவாங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த கோவக்காய் உதவும். அதே போல் உடம்போட மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுகளுக்குமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து தான் சத்து கிடைக்குது. இந்த கோவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இதில் இருக்கிற மூலப்பொருள்கள்லாம் உடலோட வளர்சிதை மாற்றத்துக்கு அதை ஈக்குவலாக வச்சு உடல் நார்மலாக இயங்கிறதுக்கு உதவுது. இது உடல் நலத்துக்கு ரொம்ப பொருந்திய ஒரு காய் கோவக்காய். நம்மளோட தினசரி சமையலில் கூட சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை எடுத்தாலும் நமக்கு அது நல்லது தான். இது பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். கோவக்காயில் சாதம் கூட செய்யலாம். அடுத்தது நம்ம கோவக்காய் சாதம் செய்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த வாரம் கோவக்காய் ஆந்திரா டைப்பில் இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது, தமிழ்நாட்டில் எப்படி, கேரளாவில் எப்படி. கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு காரம் இருக்காது, அது தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் நம்ம நம்மளோட ரெசிப்பியில் தொடர்ந்து கோவக்காயோட பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய சத்து இருக்கிறதுனால தொடர்ந்து இப்போ நல்ல கோவக்காய் சுருண்டு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் ஃப்ரை ரெடி, சாப்பிட்லாமா? நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தட் தான். ரொம்ப நிறைய வேலை கிடையாது. மொத்த சமையல் நேரமே அதிகபட்சம் போனால் 10 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் அந்த 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறது உங்களோட உடம்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்யூ.